பாருங்க, நம்ம பேஸ் போட்டுட்டோம். இப்போ ரன்னிங் வயர் ஜாயின் பண்ணி நம்ம மேலே இது போல் அஞ்சு லைன் கொடுக்க போகிறோம். கார்னர் டர்ன் பண்ணதுக்கப்புறமா பாருங்கள், பேஸ் போட்டு முடிச்சிட்டோம். ஃபஸ்ட் லைன் பண்ணக்குள்ளே கார்னர் நமக்கு டர்ன் ஆகிடும். அதுலேருந்து ஆறு லைன் டோட்டலாக பாருங்கள், ஒன்று ரெண்டு மூணு நாலு அஞ்சு ஆறு. இந்த லைன் நமக்கு அடியில் போய்டும், தெரிஞ்சிக்காது. அதனால் இப்படி பார்த்தீங்கன்னா சைடு வால் வந்து நமக்கு அஞ்சு லைன் போல் தான் தெரியும். அதனால் அந்த அஞ்சு லைன் ஆறு லைன் இப்போ மொத்தம் நம்ம போட போகிறோம், போட்டுக்கலாம். இப்போது பேஸ் ஷார்ப் பண்ணிக்கிட்டேன், ஒரு விரல் நீளத்துக்கு விட்டுக்கிறேன். அப்படியே ஃபோல்டு பண்ணிவிட்டு நீங்கள் எங்கே வேணாலும் வச்சு ஆரம்பிக்கலாம். இந்த ஒரு லைன் மட்டும் நீங்கள் ரொம்ப கவனமாகவே போடணும். இல்லை அப்படின்னா ஒரு ஒயர் விட்டுட்டாலும் நீங்கள் ஒரு லைனும் பிரித்து போடுற மாதிரி கூட ஆகும். அதனால் ரொம்ப கவனமாக பார்த்து போடுங்க. இந்த ஒயர் வந்து திருகாமல் பார்த்துங்க. அதே சமயம் ஒயர் வந்து திருகி திருகிட்டு போகும், நாட்டை டைட் பண்ணிக்கோங்க. நாட்டை ரொம்ப டைட் பண்ணிக்கங்க. பண்ணிவிட்டு ஒவ்வொரு நாட்டாக போடுங்க. இப்போ வந்து இது வந்து சாதா முடிச்சு தான் நம்ம போட போகிறோம். பேசிக் நாட், ஒரு ஒயரை கூட மிஸ் பண்ணாமல் கரெக்டாக போட்டு வாங்க. இழுத்து வச்சு டைட்டாக போடுங்க, ரொம்ப முக்கியமானது அதுதான். ஒவ்வொரு நாட்டையும் டைட்டாக போடுங்க, ஒயரை நல்லா இழுத்துக்கோங்க. இந்த ஒரு லைன் மட்டும் ரொம்ப கேர்ஃபுல்லாக போடுங்க. ஏன்னா சம்டைம்ஸ் நான் அப்படி தான் பண்ணிட்டேன். இது போடக்குள்ளே இப்போ பாருங்கள், இந்த ஒயர் தான் நமக்கு தெரியுது, இங்கே அடியில் ஒரு ஒயர் போனது தெரியல. இந்த மாதிரி நான் நிறைய டைம் வந்து மிஸ்டேக் பண்ணியிருக்கேன். ஒரு லைன் பிரிக்கிற மாதிரிலாம் இருக்குது, அதனால தான் சொல்கிறேன். இதெல்லாம் ஒரு கிட்டத்தட்ட ஒன் அண்ட் ஆஃப் இயருக்கு முன்னாடி போட்ட செஞ்ச மிஸ்டேக் அதெல்லாம். இப்போ பாருங்கள், இங்கே கிராஸ் ஆகி போகிறனால தெரிஞ்சிக்காது. அதனால் நம்ம இந்த ஒயரை பிடிச்சி நாட் போட ஆரம்பிச்சிடும், அதனால் ஒரு மிஸ்டேக் வந்துடும். அதனால் கவனித்து இந்த ஒரு லைன் மட்டும் நல்லா போட்டுருங்க. இது போல் டோட்டலாக ஆறு லைன், ஆறு ஏழு லைன் கூட போட்டுக்கலாம்.
ओवर टाइम नाट ना टाइट पड़को पड़े वयरे ना इतनी नाट पड़ें पड़े नाट आलरे नाट इन इोपर नाटमें उट को अभी पड़ूंग ना पेसो विधमो उपालूमें एक्सप्लेन पड़े अबकूँ एलोमें केक्रीन नया बास्कटा वन बै वन अपलोड पड़ो பாருங்க இந்த இடத்துல வயர் திருகி இருக்கு அதனால அந்த இடத்துல சப்போர்ட் பண்ணி வயர் எடுத்து விட்டு போறேன் இல்லனா நாட் திருகிட்டு போச்சுனா அந்த ஸ்ட்ரக்சர் மாறிடும் இந்த இடம் இல்லனா அதை பிரிச்சிட்டு தான் போடணும் இது போல நீங்க கவனிச்சு போடணும் பாருங்க மேக்ஸிமம் அந்த ஆம்ல நாட்ல தான் இந்த வயர் திருகுற வேளை अधिक इोल तरह पात और वयरकूट मिस्पन्नाम समय अभी वयरे पिछड़ी पट्टीन और वयर नम कु स्ट्रक्चर उ मार और लाइन मादी आगो ना पात कवन को लाइन ना उम अब मिस्टेक उरकूड़ा कामिकेन ना अब लाइन अदक्रमा बीट्स आड पड़क मट काम चंदे वयर तुरुद अब नहीं कवनी तुर विटेंगे अदा रोम नहीं फालो पड़ी अब उड़ वो ना कमीपोल ना स्ट्रांगा तनि लुक पांग मुं इयरे पिछड़ी नहींटकूड़ा की और वयर वो पांगा नहीं कवनी पड़ें अर लाइन मट
நான் இது போல் என்ன பண்ணியிருக்கேன் அப்படின்னா கிளி கூண்டு பண்ணியிருக்கேன். அப்புறம் டீ கப் செஞ்சுருக்கேன். சின்ன குழந்தைங்களுக்காக பூஜை கூடையுமே பாட் டைப்பில் பானை மாதிரி பீட்ஸ் வச்சு அது ஒன்று பண்ணியிருக்கேன். இந்த மாதிரி மூணு பண்ணக்குள்ள இந்த மாதிரி விட்டுட்டேன், விட்டு விட்டு அப்புறம் ஒரு ரோ வந்து நான் பிரிக்கிற மாதிரி தான் இருந்துச்சு. அதனால் சொல்ல வரேன். நான் இந்த மாதிரி போடக்குள்ள காஃபி கப் அல்லது டீ கப் அப்படின்னு சொல்லுவோம் இல்லையா, அதை போடக்குள்ள எங்கிட்ட எல்லோரும் என்ன செஞ்சாங்கன்னா, நான் அப்போ இன்ஸ்டியூட்க்கு போயிட்டுருந்தேன், எனக்கு அதில் டீயோ காஃபியோ அதில் ஊற்றி தான் கொடுக்கணும், நான் இதில் தான் குடிப்பேன் அப்படின்னு சொல்லி என் ஃப்ரெண்டுங்கள்லாம் என்னை ரொம்ப கிண்டல் பண்ணி ரொம்ப கமெண்ட் பண்ணிகிட்டு இருந்தாங்க. அன்றைக்கி அதை பார்த்துட்டு மேக்ஸிமம் ஒரு 30 பேர் அன்னைக்கு அந்த டீ கப்பை போட்டாங்க. பாருங்க, வயர் வந்து பேக் சைடு திருகுது, அதனால நான் திரும்ப எடுத்து விடுறேன். பாருங்கள், நம்ம இப்போ ஒரு ரோ கம்ப்ளீட் பண்ணிட்டோம். இந்த இடம் மட்டும் ஃபஸ்ட்டு நம்ம ஆரம்பித்த இடம் மட்டும் லூஸ் ஆகிடும். இந்த ஒரு ரோ ஃபுல்லாகவே லூஸ் ஆகும், அதனாலும் இந்த நாட் ரொம்ப லூஸ் ஆகும். அந்த இடத்துல பார்த்து கரெக்ட் பண்ணிக்கோங்க. திரும்ப இது போல் இந்த திருகெல்லாம் எடுத்து விட்டுருங்க. இப்போது நாம் ஏணிப்படி முடிச்சு வச்சு, அதாவது லேடர் நாட் போட்டு அடுத்த லைன் வரப்போகிறோம். இது போல் நீங்கள் இன்னும் ஒரு உங்கள் ஒயர் எப்படி இருக்கோ, நீங்கள் எப்படி சூஸ் பண்ணிங்களோ அதுக்கேற்றது போல் நீங்கள் இன்னும் 5 லைனோ அல்லது 6 லைனோ போட்டுக்கோங்க. என்னால் ஒவ்வொன்றுக்குமே இப்போ இந்த ஆம்லா நாட் அப்படின்னு சொல்லிட்டு தனியாக ஒரு வீடியோவோ இல்லை லேடர் நாட் அப்படின்ட்டு தனியாகவோ என்னால் வீடியோலாம் போட முடியல, அதனால் நீங்கள் கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ணிக்கோங்க. இப்போது நமக்கு பூஜா பேஸ்கெட்லாம் பண்ணோன்னா பேஸ் எப்படி இருக்குமோ அதே போல் தான் இருக்கும். அதனால் பார்த்து பார்த்து கவனமாக அடுத்த லைனோ நீங்கள் இந்த மாதிரி போட்டு வந்துடுங்க.
நீங்கள் எத்தனை நாட் போடலாம் அப்படிங்கிறத ஒரு கால்குலேஷன் பண்ணணும் அப்படின்னா, நீங்கள் இந்த மாதிரி இருக்கிற வயர் பாக்கி எவ்வளோ இருக்கோ இதை கூட நீங்கள் ஸ்கேலால் அப்படியே அளந்து பார்த்துக்கலாம். இப்போது நம்ம எத்தனை இன்னும் நாட் போடலாம், இப்போ ஒரு அடிக்கு கிட்டத்தட்ட 10 நாட் வரும், இன்னும் லுக்கு இருக்குது 1 இன்ச் கிட்டத்தட்ட இருக்குது, இல்லை எத்தனை நாட் போடலாம், மடித்து இவ்வளோ சொருகலாம் அப்படிங்கிறதுக்கு உங்களுக்கு ஒரு ஐடியா வந்துடும். அதனால் இன்னும் ஒரு 4 லைனோ இல்லை 5 லைன் கூட நீங்கள் போட்டுங்க. அந்த மாதிரி கூட நீங்கள் ஒரு கல்குலேஷனுக்கு வந்துடுங்க. ஏன்னா ஒவ்வொரு வயரும் ஒரு மாதிரி இருக்கும், இது வந்து நல்ல திக்கான வயர், அதனால் நாட் பெருசாக இருக்கும். உங்களுக்கு நாட் பெருசாக இருக்கனால அந்த லென்த்து வந்து குறையிற மாதிரி இருக்கும். இது வந்துட்டு வேறு மாதிரி வயர், நான் ஆல்ரெடி சொல்லியிருக்கேன். அதனால் நமக்கு வந்து வெயிட் தான் முக்கியம், அந்த 200 கிராம்ஸ்க்கு ஏற்ற மாதிரி தான் வச்சுருப்பாங்க. இது வந்து ரொம்ப திக்கான வயர், அதுக்கேற்ற மாதிரி நாட்டு வரும், அதுக்கு இந்த பேஸ்கெட்டுக்கு ஏற்ற மாதிரி இருக்கும். ஒவ்வொரு வயரும் ஒரு ஒரு மாதிரியாக இருக்கும், நீங்கள் போட போட உங்களுக்கு அந்த எக்ஸ்பீரியன்ஸ் தானாகவே வந்துடும். இந்த திக்கான வயரில் 1/2 கால் அடி இந்த மாதிரி வந்து நமக்கு வேரியேஷன் வரும், நான் முன்னே சொல்லியிருக்கேன். மற்ற வயருக்கும் இதுக்கும் டிஃப்ரெண்ட் வரும். அதனால் நான் இன்னும் 6 லைன் இங்கே போட்டுக்க மாதிரி தான் மொத்தமே 6 லைன் போட போகிறேன். நம்ம போட்டு முடிச்சுட்டு கம்ப்ளீட் பண்ணிவிட்டு பார்க்கலாம். இந்த 6 லைனையும் கம்ப்ளீட் பண்ணிவிட்டு அதுக்கப்புறமா அடுத்த பார்ட் பார்க்கலாம். நான் வந்து இதில் வீடியோ வந்து எந்த வீடியோவும் எடிட் பண்ணலை, டைரெக்டாக எடுத்து டைரெக்டாக அப்படியே அப்லோட் பண்ணுறேன். இது சம்டைம்ஸ் நாம் அப்படி எடிட்டிங் பண்ணுறோம் அப்படின்னா ஏதாவது தேவையில்லாததை கூட ட்ரிம் பண்ணிடலாம். இதில் அந்த ஆப்ஷன் இல்லை, நான் டைரெக்டாக அப்லோட் பண்ணுறதுனால அப்லோட் பண்ணிடுறேன். எடிட்டிங்கும் இன்ஸ்ட்ரக்ஷனும் எதுவுமே எடிட் பண்ணலை. தம்னெயிலும் க்ரியேட் பண்ணல. தம்னெயில் அப்படின்னா ஒரு ஃபோட்டோ மட்டும்தான் எடுத்து அப்படியே வச்சுருக்கணும் ஒழிய அதுலேயுமே என்ன அப்படின்லாம் கொடுக்கல. கீழே வந்து தான் ஹெட்லைனில் பார்த்துக்கணும் என்ன நம்ம பண்ணுறோங்கிறத. இது நிறைய பேருக்கு ரீச் ஆகணும் அப்படின்னா ப்ராப்பராக நிறையா செய்ய வேண்டிய வேலைகள்லாம் செஞ்சால் தான் எல்லாருக்கும் ரீச் ஆகும். அது என்னால் செய்ய முடியல, ஆனால் செய்யணும், நிச்சயமாக செய்யணும். பாருங்கள் இது போல் நான் பாக்கி இருக்கிற சைடு வாலுக்குரிய பாக்கி லைனையும் போட்டு முடிச்சுட்டு நாம் அடுத்த பார்ட் பார்க்கலாம். ஹார்ட் ஷேப் பேஸ்கட்டும் கேட்டிருக்கீங்க, அந்த கிறிஸ்மஸ் கிஃப்ட் பேஸ்கட்டும் கேட்டிருக்கீங்க, நிறையா பேஸ்கட் நீங்கள் கேட்டிருக்கீங்க. நான் வந்துட்டு 1 பை 1 அப்லோட் பண்ணுறேன். அந்த கிஃப்ட் பேஸ்கட், அந்த கிறிஸ்மஸ் கிஃப்ட் பேஸ்கட் அப்படிங்கிறதுல எந்த பேஸ்கட் அப்படின்னு சொல்லி நீங்கள் மென்ஷன் பண்ணல, ஆனாலுமே அதில் ஒரு 4 காமிச்சிருப்பேன், அந்த 4 போடலாம் அப்படிங்கிற ஐடியாவில் தான் இருக்கேன். ஆனால் ரொம்ப பெஸ்ட்டாக இருக்கிறது அந்த பேரட் வச்சுருக்கிறது தான். அது நிறைய பேர் கேட்டிருக்காங்க ஸ்டேட்டஸ் வைக்கக்குள்ளே, அதுக்கு ஏகப்பட்ட கமெண்ட் கிடச்சிச்சு. அதனால் ஃபஸ்ட்டு அதை காமிச்சிட்டு அதுக்கப்புறமா பிங்க் கலர் இருக்கிற இன்னொரு பேஸ்கட் காமிக்கிறேன், அதுக்கப்புறமா அந்த லிட்டு அதுவும் காமிக்கிறேன், லாஸ்ட்டாக வந்து அந்த ஹோல் மேலே வந்துட்டு ஓப்பன் வச்சு அந்த உண்டியல் டைப் வந்து லாஸ்ட்டாக பார்த்துக்கலாம். இதுக்கு முன்னாடிலாம் வந்துட்டு நம்ம பீகாக்கை ஃபுல்லாக முடிச்சிடலாம், பீகாக்கில் நிறைய டைப் இருக்குது, அந்த பேஸ் டைப்பே வந்து நிறையா இருக்குது. ஹார்ஷ் ஷேப்பில் வர பேஸ் இருக்குது, ஃப்ளாட்டாக வரதும் இருக்குது, ஆம்லா பேஸும் இருக்குது, நமக்கு நிறையா இருக்குது. அதனால் பீகாக்கே பார்க்குறது நிறைய பார்க்குற மாதிரி இருக்கும், அதையும் முடிச்சிடலாம்.